ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கு May 22 செல்லமாசி ரிலேனாச்சின்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மாணிக்கம் வந்து செல்லம்மாக்கிட்ட, நீங்கள் என் கூட வாயே, நான் வந்து இந்த மாதிரி ஒன்று உன் கூட சேர்ந்து வாழ ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ வந்து பேச வர்றாரு. ஆனால் செல்லம்மா எதுவுமே கேட்க மாதிரி இல்லைவா, தாத்தா வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு மலர் குட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே என்னாகுதுன்னா, மகேந்திரன், செல்லம்மா, அப்புறம் சித்து, இவங்க மூணு பேருமா போய் இங்கே போய் கேட்க போகிறாங்க. இந்த மாதிரி டைவர்ஸ்க்கு வந்து கேட்க போகும்போது அந்த லாயர் என்ன சொல்கிறாருன்னா, தீபா அப்படிங்கிறவங்க கூட ரிலேஷனில் இருக்காரு சொல்கிறீங்களே, அவங்க கூட ரிஜிஸ்டர் மேரேஜ் நடந்துருந்துச்சுன்னா அந்த ப்ரூஃபோ, இல்லை அவங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதரில் இருந்தாங்கன்னா அதுக்கு நான் ப்ரூஃபை நான் ரெடி பண்ணிக்கிறேன், அது மட்டும் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னோடனே, சித்து போன வாட்டி அவங்க மிஸ் ஆகிட்டாங்க, இந்த வாட்டி கண்டிப்பாக நான் வந்து செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது அப்புறமா இவங்க வந்து இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஆஃபீஸில் வந்து மகேஷ்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரை நம்மளோட சேல்ஸ் மேனேஜராக வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஹெச்ஆர் வந்து சித்துக்கிட்ட சொன்னோடனே, சித்து மகேஷை உள்ள வர சொல்கிறாரு. மகேஷை பார்த்தோன்னே சித்து யோசிக்கிறாரு, இவரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேனா, ஆனால் அவருக்கு எங்கேன்னு ஞாபகம் வரவே மாட்டேங்குது. அப்புறமா அவரை வந்து அப்பாயின்மெண்ட், நீங்கள் வந்து நாளைக்கு வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்கிறாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, மேகா கீழேருந்து லிஃப்டில் மேலே வந்துட்டு இருக்காங்க. அப்போ மகேஷ் வெளியில் வரவும் மேகா உள்ளே வர அவங்க மகேஷை பார்த்தோன்னே ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. இவன் எதுக்கு சித்துவை பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சித்து போய் கேட்டோடனே, சித்து என்ன சொல்கிறாருன்னா, அவரை தான் நம்ம கம்பெனியோட சேல்ஸ் மேனேஜராக இது பண்ணியிருக்கு, அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கணுன்னே, அவரை பார்த்தா அப்படி தெரில, நீ அவசரப்படாத, அவரை விட நல்லவர் யாரையாச்சும் நம்ம வந்து அப்பாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. ஆனால் சித்து கேட்க மாட்டேங்கிறாரு. அப்புறமா மேகா கிட்டே கேட்குறாரு, இவரை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கொள்ளனோடனே இப்போ மேகா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. அப்போ மேகா யோசிச்சு பார்க்குறாங்க, முன்னாடி வந்து மகேந்திரன் கிட்ட ஃபோட்டோ கொடுத்தப்போ மகேந்திரன் அந்த ஃபோட்டோ கொண்டு சித்து கிட்டே கொடுப்பார்ல, அந்த மொதல் வீட்டுக்கு போய் அந்த ஃபோட்டோவை எங்கே இருக்குன்னு தேடி எடுக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போனோடனே ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஓடி போய் அந்த ஃபோட்டோவை எடுத்துடுறாங்க மேகா. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி வந்து செல்லம்மாவை கூப்பிட்டு, இதெல்லாம் எனக்கு அவர் வாங்கி தந்த நகை, இதில் எதெல்லாம் சைஸ் சரியாக இருக்குன்னு போட்டு பார்க்கணுன்னொன்னே, அதுக்கு என்னம்மா நீங்கள் உட்காருங்க, நான் ஒன்று ஒன்றா போட்டு பார்க்குறேன்னொன்னே, இதை எனக்கு போட்டு பார்க்குறதுக்காக ஒன்று வர சொல்லலாம், உனக்கு போட்டு பார்க்க தான் வர சொன்னேன்னு சொல்லி இப்போ லக்ஷ்மி வந்து எல்லாத்தையும் செல்லம்மாவுக்கு போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்த்தா அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. அதோடய அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.